ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் வருது இல்லையா, ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பழைய விளக்காக இருந்தாலும் சரி, புது விளக்காக இருந்தாலும் சரி, ஒரு 6 ஒரு 8 வரையும் நல்லா ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதனால் வந்து பழைய விளக்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் புது விளக்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது ஓட்டை ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் அதில் வந்து எடுத்துகிட்டு நல்லா இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது இந்த மாதிரி ஊற வைக்கிறதால. இப்போ பாருங்கள், இது வந்து பழைய விளக்கு எடுத்து க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். புது விளக்கு கூட அதே மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஓவர் நைட்டே சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பேக் சைடு வந்து நான் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணுறதால கீழே வந்து எண்ணெய் சிந்தாமல் இருக்கும். அது கூட வந்து தர ஃபுல்லாக அழுக்காயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நான் வீடியோக்குள்ளே இன்னொரு மெத்தட் கூட சொல்லியிருக்கேன். ஸோ அது கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அது கூடவே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து பேக் சைடு தான் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் சிலர் வந்து அது பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டான நெயில் பாலிஷ் வரும் இல்லையா, கிளாசி டைப்பு, அந்த மாதிரி நெயில் பாலிஷ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதனால் ஓவர் கோட் பண்ணுறதால எண்ணெய் வந்து கீழே சிந்தாமல் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் கலர் கலராக நெயில் பாலிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டெக்கரேட் கூட பண்ணிக்கலாம், பெயிண்டிங்ஸ் மாதிரி கூட பண்ணலாம். பட் நான் வந்து பேக் சைடு மட்டும் போதும் அப்படிங்கிறதால பேக் சைடு மட்டும் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் விளக்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு பெரியவங்க அதை சொல்லுவாங்க. நீங்கள் அதேபடி வந்து ஆட் நம்பர்ஸில் வந்து வீட்டில் வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். முடிஞ்ச அளவு நான் சொல்கிற மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், அடுத்ததாக வந்து விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன். நீங்கள் நார்மலாக மஞ்சள் குங்குமம் வந்து கையிலேயே வைக்கிறீங்க அப்படின்னா கை ஃபுல்லாக அழுக்காகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் ஏதாவது துணி ஏதாவது தொட்டால் கூட கையில் வந்து இருக்கிற அந்த மஞ்சள் ஆகட்டும் குங்குமம் ஆகட்டும் அந்த துணியில் வந்து படுற சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விரலால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இயர்பட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்வாப்ஸு, அதை எடுத்து அதில் வந்து மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கிறேன். இது நீங்கள் அப்படியே விரல் அந்த ஒரு விரல் எப்படி இருந்தாலும் மஞ்சள் அடித்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வைக்கலாம். இன்கேஸ் யாராவது அந்த மாதிரி கை அழுக்காயிடும் துணியெலாம் படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்ஸில் வந்து வச்சிங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ஈஸியாக இருக்கும். அது கூட நீங்கள் கையில் வைக்கும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக வரும். இந்த மாதிரி பட்ஸில் வச்சிங்க அப்படின்னா சின்ன சின்னசாக நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் ஆல்ரெடி கையிலையும் ஒரு முறை வச்சாச்சு, இப்போது பட்ஸில் கூட வச்சு காட்டுறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அதனால் ஒட்ட மாட்டேங்குது. இன்கேஸ் கொஞ்சம் நீங்கள் பேக் சைடு திருப்பி கொஞ்சமாக நீங்கள் ஈரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மஞ்சள் ஆகட்டும் குங்குமம் ஆகட்டும் ஒட்டிக்கும். அது கூடவே நான் நிறைய பேர் வந்து எண்ணெய் வந்து கீழெலாம் சிந்துது அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விளக்கு கீழே வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. விளக்குக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி பவுடர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கீழே சிந்தாமல் இருக்கும், உள்ளேயே இருக்கும், ஸோ வெளியே வராமல் இருக்கும். இதுக்கு நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னும் முன்னாடி சொல்கிறேன், இப்போதைக்கு வந்து பவுடர் டிப் பார்க்கலாம். பவுடர் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கீழே சிந்தாமல் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே திரி வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்லேயே செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் காட்டன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் செஞ்சுக்கலாம். இல்லை திரிக்கான பஞ்சு வந்து எது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கூட ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் நார்மலாக கொஞ்சம் கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு திரி வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் டபுள் லேயர் திரி வந்து போட்டால் ரொம்பவே நல்லது. சிலர் வந்து சிங்கிள் லேயர் போடுவாங்க, பட் டபுள் லேயர் போட்டால் நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பாருங்கள், நான் கையிலேயே செஞ்சிட்டேன். நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி முன்னாடி திரி போடுமோ இல்லையா அது வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு மிடில் திரி போடுமோ இல்லையா அது வந்து நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். ஏ அப்படின்னா நம்ம கோலம் போட்டு அதுக்கு மேலே வந்து விளக்கு வைப்போம் இல்லையா, அதனால் காற்று வந்தால் கூட அணையாமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரெண்டு திரி போட்டு நீங்கள் வெளியே வச்சிங்க அப்படின்னா காற்று வந்தால் கூட அணிஞ்சு போகிற சான்சஸ் வந்து நிறைய இருக்குது.
நீங்கள் இந்த மாதிரி வந்து கையிலேயே கீழே வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி மேலே வந்து திரிய வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நடுவில் வைக்கும்போது எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அடிக்கடி ஒரு வாட்டி நீங்கள் திரி போட்டு நீங்கள் பற்ற வச்சாலே போதும். ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் கண்டிப்பாக எரியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றும்போது ஃபுல்லாக அது வந்து விளக்கு நிரம்பி கீழே வடிகிற மாதிரி வந்து ஊற்றக்கூடாது. 3/4 ஊற்றினா போதும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரி வந்து நீங்கள் பற்ற வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எரிய எரிய அந்த எண்ணெய் வந்து கீழே சிந்தும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 3/4 நீங்கள் எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள், நான் 2 மாதிரியான விளக்கு வந்து இங்கே பற்ற வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க, வாசப்படியில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ் வீட்டில் இருக்கும் இல்லையா, டிஃபன் பாக்ஸோட மூடி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிளேட் வச்சு அதுக்கு மேலே வந்து விளக்கு வைக்கலாம். இன்கேஸ் இல்லை அப்படிங்கிறவங்க கொட்டாங்குச்சி ஓடு இருக்கும் இல்லையா, ஸோ அது வச்சு அதுக்கு மேலே கூட நீங்கள் விளக்கு வைக்கலாம். இன்கேஸ் சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் நீங்கள் நார்மலாக வச்சுக்கலாம். கீழே ஏதாவது கொஞ்சமாக வந்து ஏதாவது சிந்துது அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கடுத்து தொடச்சிக்கலாம். அதுக்கான டிப் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வெளியில் கோலத்து மேலே நீங்கள் விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கற்பூரம் வந்து அதுக்குள்ளே போடுங்க. போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ தான் காற்று அடித்தாலும் அங்கே பாருங்கள், நான் கையால் நல்லா காற்று வர மாதிரி பண்ணுறேன், பட் அணையவே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி குண்டான ஒரு திரி வீட்லேயே நீங்கள் கையால் செஞ்சு அந்த திரி ஏற்றுனீங்க அப்படின்னா எவ்வளவு காற்று அடித்தாலும் திரி வந்து அணையவே அணையாது, சாரி விளக்கு வந்து அணையவே அணையாது. இப்போ பாருங்கள், நான் வந்து வீடியோ செய்யும்போது ஒரு 2 சொட்டு வந்து இங்கே பாருங்கள் இங்கே சிந்திருக்கு. அதை எண்ணெய் வந்து எப்படி துடைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் பவுடர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இங்கே போட்டுக்கிட்டு நீங்கள் கையிலேயே சும்மா ரப் பண்ணாலே போதும், அங்கே இருக்கிற எண்ணெய் எல்லாம் அந்த பவுடர்லேயே வந்துடும். இன்கேஸ் பவுடர் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற அரிசி மாவோ கோதுமை மாவோ மைதா மாவோ இதே மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். வாசப்படியில் ஆகட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே சமையலறையில் எந்த இடத்துல வேணும்னாலும் எண்ணெய் சிந்திருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து அந்த எண்ணெயை எடுத்துடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் துணியில் துடைச்சி அதுக்கு சோப்பு போட்டு துவைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எண்ணெய்க்கரை வந்து போயிடும். இதுவே நீங்கள் துணியில் பட்டாலும் நீங்கள் அதே மாதிரி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் இயர் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் முடிஞ்சால் நான் வந்து இந்த வீடியோ கீழே தர ட்ரை பண்ணுறேன். ஸோ போய் பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே உங்களுக்கான கமெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.